हाय फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் நான் சத்யா இன்னைக்கு நான் உங்களுக்கு கிருத்திகா சேனல் மூலமா என்ன சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா சந்திர தரிசனம் பத்தி ஓகேவா ஒவ்வொரு அமாவாசை முடிஞ்சும் மூணாவது நாள் தான் அத மூன்றாம் பிறைன்னு சொல்லுவோம் அப்பதான் நாம சந்திர தரிசனம் பெற முடியும் ஓகேவா சோ அந்த சந்திர தரிசனத்துல எப்படி வழிபட்டா நமக்கு நன்மை உண்டு அப்படிங்கிறத தான் இப்போ நான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா இரவு 7 மணிக்கு மேலே தான் சந்திரனை நம்ம பார்ப்போம் நேற்று சந்திர தரிசனம் எப்படின்னா 3ஆம் பிறை டைமிங் வந்து 7:06 7:54 வரை இருந்தது ஓகேவா இந்த மாதிரி ஒவ்வொரு 3ஆம் பிறையிலையும் ஒவ்வொரு டைமிங் இருக்கும் அந்த டைமில் நம்ம சந்திர தரிசனம் பண்ணணும் ராத்திரி டைமில் ஓகேவா ஸோ எப்படி பண்ணணும்னா வெறும் கையோடு நம்ம சந்திரனை வணங்கக்கூடாது என்ன பண்ணலாம் ஒரு தாம்பழ தட்டு அந்த தட்டில் பச்சரிசி நிரப்பி அந்த தாம்பழ தட்டு நடுவில் ஒரு அகல் விளக்கு தீபம் ஏற்றி நம்ம வீட்டு வாசல்லையிலோ இல்லை நம்ம வீட்டு மொட்டை மாடியில் நின்று சந்திரனை நம்ம பார்க்கணும் சந்திரனுக்கு அந்த தீபத்தால் ஆழத்தி காட்டணும் ஓகேவா அப்புறம் ரெண்டு கையும் நீட்டி யாசகம் மாதிரி நீங்கள் நீட்டி வேண்டுனீங்க அப்படின்னா நம்மளோட வேண்டுதல் நிறைவேறும் ஓகேவா நம்ம நல்ல மனதோடு நம்ம வைக்கும் எந்த ஒரு நல்ல வேண்டுதலாக இருந்தாலும் அது படிப்படியாக நமக்கு வெற்றியே தரும் இந்த மாதிரி நீங்கள் 1000 முறை சந்திர தரிசனம் செஞ்சீங்க அப்படின்னா யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்க எல்லாரும் முக்தி பெறுவாங்க முக்தி அடைவாங்க அப்படின்னு சொல்லி ஐதீகத்திலே இருக்கு ஓகேவா ஸோ எல்லாரும் இதை செஞ்சு நன்மை அடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நான் இந்த டாபிக் பற்றி சொல்கிறேன் ஓகேவா இது மட்டுமல்ல சந்திர தரிசனம் செஞ்சுட்டு நீங்கள் உடனே நம்ம பணம் 2000 அல்லது 500 இந்த மாதிரி 100 ரூபா இந்த மாதிரி நீங்கள் சந்திரனை பார்த்துட்டு நீங்கள் உடனே கண்ணை மூடிட்டு சந்திரனை பார்த்து திரும்ப இந்த நோட்டை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பணம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பணம் வந்து நிறைய சேருமா ஓகேவா பணத்தை நம்ம நிறைய அட்ராக்ட் பண்ணுவோம் செல்வம் நமக்கு சேரும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பணத்தை பார்க்கலாம் இல்லை நகைகள் கோல்டு அந்த மாதிரி நம்ம தரிசனம் பண்ணிட்டு எதை பார்க்குறோமோ அது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்குது ஓகேவா ஸோ எல்லாரும் இந்த மாதிரி வழிபடுங்க நன்மையே நடக்கும் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ